எழும்பூர் காவல் குடியிருப்பில் குறைகளை கேட்டு அறிந்த எம்எல்ஏ. சென்னை எழும்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நரியங்காடு காவலர் குடியிருப்பில் வசிக்கும் மக்களிடம் அத்தியாவசிய தேவைகள் குறித்து குறை கேட்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் எழும்பூர் சட்டமன்ற உறுப்பினர் பரந்தாமன் கலந்து கொண்டு அப்பகுதி மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். மேலும் குடிநீர் மற்றும் கழிவுநீர் உள்ளிட்ட பிரச்சினைகளை உடனடியாக தீர்க்கும்படி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். இதில் 61வது வார்டு மாமன்ற உறுப்பினர் ஃபாத்திமா முசாஃபர், குடிநீர் வழங்கல் அதிகாரிகள், கழிவுநீர் அகற்றும் அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றிருந்தனர். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய ஆலோசனையின்படியும் அறிவுறுத்தலின்படியும் எழும்பூர் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட காவலர் குடியிருப்புகளில் இருக்கக்கூடிய அடிப்படை சுகாதார பிரச்சனைகளை குறித்து குறைகளை கேட்டறிவதற்காக காவலர் குடியிருப்பினுடைய காப்பாளர்கள் வெல்ஃபேர் இன்சார்ஜ் அவர்களையும் சென்னை மாநகராட்சியினுடைய இந்த காவலர் குடியிருப்பு இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு உட்பட்ட அதிகாரிகளையும் குடிநீர் மற்றும் கழிவுநீர் அகற்றும் வாரியத்தினுடைய அதிகாரிகளையும் காவல்துறை அதிகாரிகளை அழைத்து இணைத்து இந்த காவலர் குடியிருப்பில் இருக்கக்கூடிய அடிப்படை சுகாதார பிரச்சனைகள் குறித்த நிரந்தர தீர்வுக்காக ஒரு கலந்தாலோசனை கூட்டத்தை இன்றைக்கு நரியங்காடு காவலர் குடியிருப்பு வளாகத்தில் ஏற்பாடு செய்திருக்கிறோம். நான் தேர்தலின் போது வாக்கு சேகரிக்க வந்தபோது காவலர் குடியிருப்பில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் அனைவரும் என்னிடத்தில் வைத்த கோரிக்கை, இந்த காவலர் குடியிருப்புக்குள் முறையாக அடிப்படை சுகாதார பிரச்சனைகளை யாரும் கண்டுகொள்வதில்லை, சாலை வசதி மேம்பாடுகளை குறித்து யாரும் கண்டுகொள்வதில்லை. எனவே நீங்கள் வெற்றி பெற்ற பிறகு இவற்றுக்கு தனி கவனம் செலுத்தி முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்று காவலர் குடியிருப்பில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் என்னிடத்தில் வைத்த கோரிக்கை அடிப்படையில் என்னுடைய வாக்குறுதியை நான் நிறைவேற்றுகின்ற வகையில் கட்டாயம் கார்பரேஷன், மெட்ரோ வாட்டர் பிளஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை இணைத்து ஒரு கூட்டத்தை நடத்தி இதற்கு நிரந்தர தீர்வு காணுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வேன் என்று நான் வாக்கு சேகரிக்கும் போது சொன்ன அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற வகையில் இத்தகைய கூட்டத்தை நான் ஏற்பாடு செய்திருக்கிறேன். ஒவ்வொரு காவலர் குடியிருப்பிலும் இருக்கக்கூடிய இன்சார்ஜஸ் வந்திருக்கிறாங்க. அவர்கள் ஒவ்வொரு குறைகளை மேம்பாடு குறித்த ஆலோசனைகளை வழங்க இருக்கிறார்கள். அது குறித்து துறை ரீதியாக வந்திருக்கக்கூடிய அதிகாரிகளோடு உடனுக்குடன் செய்யக்கூடிய விஷயங்கள் எவை, நீண்ட காலத்திற்குள் முடிக்கப்பட வேண்டிய திட்டங்கள் எவை என்பதையெல்லாம் கலந்து ஆலோசிக்கப்பட்டு முறைப்படி உரிய அதிகாரிகளுக்கும் அமைச்சர்களுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று காவலர் குடியிருப்பில் இருக்கக்கூடிய அந்த அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்கும் வண்ணம் இத்தகைய கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் இந்த கூட்டம் நடைபெறக்கூடிய இந்த வார்டு 61 மாமன்ற உறுப்பினர் சகோதரி ஃபாத்திமா முசாஃபர் அவருடைய முன்னிலையும் என்னுடைய தலைமையிலும் இந்த கூட்டம் நடக்க இருக்கிறது.